உலக சினிமா திரைப்படங்கள் என்ன ஃபிலிம் எல்லாம் பெஸ்ட்டாக வந்திருக்கோ அது உங்களுக்கு பரிந்துரை பண்ணுற ப்ரோக்ராம் தான் இது. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டானா. இந்த படம் 2015 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் ஆஸ்திரேலியன் ஃபிலிம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு காட்டுவாசியில் இருக்கிற குரூப்லேயே ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க. அதே காட்டில் இன்னொரு காட்டுவாசி இருக்கிறாங்க. அவங்களால இந்த காட்டுவாசிகளுக்கும் பிரச்சனை வருது, இந்த காட்டுவாசியால் அவங்களுக்கும் பிரச்சனை வருது. அதனால் அவங்க ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ஒப்பந்தம் போடுறாங்கன்னா, நம்ம ரெண்டு காட்டுவாசிகளும் பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இங்கே ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணை அங்கே இருக்கிற காட்டுவாசிக்கு திருமணம் நிச்சயிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கல. இந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் இவனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோம், அதனால் நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணால் தான் இங்கே பிரச்சனைலாம் நடக்காது, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் இந்த லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க வேறு ஒரு இடத்துக்கு. இவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் போய் பிடிச்சாங்களா, அந்த ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு, மறுபடியும் அந்த காட்டுவாசிகள் அவங்களுக்குள்ளேயே சண்டை நடந்ததா, அதை எல்லாத்தையும் சொல்கிற படம் தான் டானா. இந்த படத்தோட இயக்குனர் ரெண்டு பேர் மார்ட்டின் பட்லர் பென்ட்லி. இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி ரெண்டு டாக்குமெண்ட் எடுத்திருந்தாங்க. இந்த படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ண பென்ட்லி டின் அவர் என்ன பண்ணாரன், இந்த காட்டிலே தன்னோட ஃபேமிலியோட 7 மாதம் தங்கி கதையை வந்து ரெடி பண்ணார். இந்த கதை இந்த காட்டுவாசிகள் லைஃப்லேயே உண்மையாக நடந்த ஸ்டோரி. அதாவது பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் ரெண்டு லவர்ஸ் இந்த காட்டை விட்டு ஓடி போய் அவங்க லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு ரியல் ஸ்டோரியை தான் இந்த டேரக்ட் இந்த கதையை பேஸ் பண்ணி தான் இந்த திரைக்கதை எழுதினார். இந்த படம் எல்லாமே லைவ் லொக்கேஷனில் யூஸ் பண்ணி எடுத்தாங்க. இந்த படத்தில் நடித்த ஆக்டர் எல்லாமே அங்கே இருக்கிறவங்களே வச்சு எடுத்தாங்க. ஆனால் அங்கே நடித்த நடிகர்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இல்லை. என்னென்னா, இந்த படம் டெய்லி லைஃப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்ததால் அவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாகவே இல்லை. 1 or 2 அப்படின்ற இடத்துல எடுத்த முதல் படம் டானா தான். இந்த படத்தில் நவ்வல் நஃபின்ற ரெண்டு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எடுத்தாங்க. ஆஸ்திரேலியன் ஃபிலிம்லேருந்து ஆஸ்கர் அவார்டுக்கு முதல் நாமினேஷன் ஆன ஃபிலிம் டானா தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு அழகான காதல் கதையை ஒரு அழகான இடத்துல நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக டானா படத்தை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல ஃபிலிமோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமாக வெளியாகி இருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசான்ல பொன்னியின் செல்வன் ஸ்கிரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்க, அல்லது நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்க.